Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மாவட்டம் கூடலூருக்கு அருகே அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டிய ஊரில் ஒரே ஒரு மாணவிக்காக இரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. கூடலூரின் ஒரு மூலையில் காட்டையொட்டி படர்ந்திருக்கிறது மூலக்காடு என்ற இந்த சின்னஞ்சிறு கிராமம். தனியார் தேயிலை தோட்டத்தை நம்பி இங்கு 500 அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. 1984 இங்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து வந்த இந்த பள்ளியில் காலப்போக்கில் மாணவர் எண்ணிக்கை குறைந்து இப்போது ஒரு மாணவி மட்டும் படிக்கும் பள்ளியாக மாறியிருக்கிறது. ஸ்கூல் வந்து சார் வர்றாரு, அவரு பயனாலும் மறுநாளும் இங்க எனக்கு வந்து சொல்லி தந்துட்டு போறாரு. ரொம்ப தூரம் நடந்து வரணும், பஸ் கீழே வரைக்குதான் வரும், அதுக்கு மேல வராது. இந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப இல்லை, 13 தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். 3 இருக்காங்க, அவங்க 7th 8th 2 படிக்கிறாங்க. அவங்க கீழே பாரோடே ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரணும். அப்புறம் அவங்க வந்த பிறகு தான் கொஞ்சம் விளையாட முடியும். கொஞ்சம் படிக்குவேன், ஆனால் போர் அடிக்கும். இந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு பேருந்து தான் இயக்கப்படுகிறது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிகண்டன் தினம்தோறும் காட்டு யானைகள் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கரடு முரடான சாலையில் சுமார் 6 தூரம் நடந்து சென்று பாடம் எடுக்கிறார். உரைக்கு தகுந்த வெளியேறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல படிச்சிருந்த ஒரு பேராகிராஃப் நீங்க படிச்சீனாக்க இதுல இருக்க ஆன்சர் எல்லாமே இந்த கொலைத்திரத்துல அதை வந்து பார்த்து நீங்க எழுதணும். கொலைத்திரம் இதுலயே அப்படிதான் இருக்கு. கொலைத்திரம் அதுக்கு என்ன சொல்லு, என்ன பொருள், இதுலயே 4 ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் நம்ம கரெக்டானு பார்த்துட்டு அதை எழுதணும். பள்ளியை மூடிவிடாமல் ஒரு மாணவிக்காக பள்ளி இயங்குவது பெருமை தருவதாக கூறுகிறார் மாணவியின் தாய். முளக்கடை ஸ்கூல்ல என் பொண்ணுக்காக ஒரு சார் வர்றாரு. அவரும் யானை காட்டுக்குள்ள வழியில் நடந்து வரணும். யானை சில சமயம் நிற்கும், அவரும் பாவம் பயந்து தான் வருவார் காலையில் வரும்போது. என் பொண்ணுக்காகவே ஸ்கூலை அரசாங்கம் நடத்துற மாதிரி இருக்குது. இந்த ஒரு மாணவிக்காக காலை சிற்றுண்டி மதிய சத்துணவு என அரசின் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. 500 குடும்பங்கள் வாழ்ந்த இந்த கிராமம் இப்போது 13 குடும்பங்களாக சுருங்கிவிட்டதும் மாணவர் சேர்க்கை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஸ்கூலு மூடுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பிள்ளை இருந்தாலும் பிள்ளைகளை வேற பிள்ளைகளை கொண்டாந்து போட்டு படிக்க வைக்கலாம். இப்போ பிள்ளைகளும் இல்லை, ஏன்னா எல்லாம் ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் வரவும் மாட்டாங்க, யாரும் வரதுக்கு இல்லை, கண்டிஷன் இல்லை. ஏன்னா ஸ்கூலு மூடுறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது சார். இங்கே மிருகங்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால எல்லாம் பயந்துக்கிட்டு போறாங்க இங்கிருந்து. தற்போது 5 படித்து வரும் மாணவி அபிநயா அடுத்த ஆண்டு 6 சேர வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய இந்த பள்ளி அடுத்த கல்வியாண்டில் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.